கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போபால் போகும்போது நிறைய மாளிகைகள், அப்புறம் வந்து நிறைய வந்து ரூயின்டு பில்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் பாழடைஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருந்தது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும், எந்த பில்டிங்கை பார்த்தாலும் அந்த டிரைவர்கிட்ட, இது இவ்வளோ அழகாக இருக்கே, இது யாருது அப்படின்னா, நவாப் பட்டோடி இது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து, நம்ம கிரிக்கெட்டராக இருந்த நவாப் பட்டோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு, அப்போ இன்னும் அந்த ராஜ பரம்பரை அதெல்லாம் இருந்தது. ஆனால் கவர்மெண்ட் அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நிறைய சொத்துக்களை கொடுக்காமல் சிலது மட்டும் கொடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவர் மகன் பிற்காலத்தில் சேஃப் அலி கான் மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்து பணக்காரர் ஆனதுக்கப்புறம் பல பில்டிங்கை வந்து திரும்ப வந்து ஒரு விலைக்கு வாங்குறாரு. அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை வந்து உங்கள் ஹோட்டலாக பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஹோட்டலை வந்து சேஃப் அலைக்காரனுக்கு திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி, ஏன்னா கோர்ட்டுக்குன்னு போனால் அவ்வளோதான், அவர் ஆயுசே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அங்கே தான் அவர் சமயோஜிதமாக இன்டெலிஜெண்ட்டாக கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் அவங்களோட சமரசமாக பேசி அவங்கக்கிட்டேருந்து அந்த பில்டிங்கை அவர் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறார். ஸோ இன்றைக்கி சேஃப் அலைக்கானுடைய மொத்தம் அவர் சம்பாரித்தது, ப்ளஸ் அவங்க அப்பா அம்மா இருவருமே சேர்ந்து சம்பாரித்தது, எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடிக்கு மேலே அவர்கிட்ட சொத்து இருக்குது. சரி, பட்டோடி அவர்களை பற்றி வருவோம். பட்டோடி அவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 20-21 வயசில் செலக்ட் ஆன முதல் கிரிக்கெட்டர் அவர். அது மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபாரின் போய் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மேட்சை ஜெயித்தாங்கன்னா அது பட்டோடி அவர்களுடைய தலைமையில் தான் ஜெயித்தாங்க. பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு கண்ணு போயிடுது. அப்போ வந்து அந்த ஒரு கண்ணோடையே பல மேட்ச் விளையாண்டுருக்கார், பல மேட்ச் வந்து அவர் ஜெயிச்சிருக்கார். சுனில் கவாஸ்கர் வந்து அவரை பற்றி நிறைய பாராட்டி பல புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, பல ஆர்டிக்கல்ஸ் இருக்குது, பல. ஆனால் அப்போல்லாம் வந்து மீடியா இப்படி கிடையாது இல்லையா, ஒரு சின்ன விஷயம்னா கூட இப்போ மீடியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ வந்து வெறும் புக்ஸு, நியூஸ் பேப்பர் தான். அப்பேற்பட்ட பட்டோடி அவர்கள் ஷர்மிளா டாகூர் அவர்களை சந்தித்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. ஷர்மிளா டாகூர் வந்து அந்த காலகட்டத்தில் 17 வயசில் சினிமாவில் நடிக்க வராங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு தனியாக வந்து ஹோட்டலில் தனியாக இருக்காங்க. யூஸ்வலாக லேடி ஆர்டிஸ்ட்னால் அவங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க, இல்லை அவங்க சிஸ்டர் இருப்பாங்க, இல்லை ஃபாதர் வருவார், யாரோ ஒருத்தர் துணைக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போல்லாம் தான் வந்து மேனேஜர்ஸு, பிஆர்ஓஸ்லாம் வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் அவ்வளோவா வந்து வரதே இல்லை. இப்போ கீர்த்தி சுரேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அவருடைய பிஆர்ஓவான ஜெகதீஷ் தான் எல்லா இடத்துலையுமே இருப்பார். அம்மா அப்பா வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, ஒன்று கேரளாவில் இருப்பாங்க, இல்லை மெட்ராஸில் அவங்க வீட்டில் இருப்பாங்க, லொக்கேஷனுக்கு டெய்லி போக மாட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் ஹீரோயின் கூடவே போவாங்க தாய் தந்தையர். அந்த காலகட்டத்தில் ஷர்மிளா டாகூர் அவர்கள் தான் மொத ஹீரோயின் 2-பீஸ் பிக்கினி போட்டு அவ்வளோ கிளாமராக அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது, எல்லா பத்திரிகையிலையும் அந்த ஃபோட்டோ வந்தது, மேக்சின்ஸில் வந்தது. அப்புறம் எல்லோரும், சில பேர் வந்து சிச்சி இது என்ன இவ்வளோ அசிங்கமாலாம் போஸ்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு, சில ஆர்டிஸ்ட்டு பா வா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு, பல ஆர்டிஸ்ட்டு என்ன ஃபிகர்ப்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த ஆராதனான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ராஜேஷ் கண்ணா அவங்கள ஆக்ட் பண்ணது. அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 47 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படி ஒரு இஷ்டம் எனக்கு ராஜேஷ் கண்ணா அந்த படத்தில். அந்த டைமில் யாருக்கு தான் ராஜேஷ் கண்ணாவை பிடிக்கல, எல்லாருக்குமே அவர் தான் ஹீரோ, எனக்கும் அப்போ அவர் தான் ஹீரோ. ஸோ பிற்காலத்தில் நான் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய காமராஜர் ஆடிட்டோரியமில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணீர் அஞ்சலி வச்சு ஒரு பெரிய ஷோவே பண்ணேன். ராஜேஷ் கண்ணாவோடய எல்லா சாங்ஸையும் வந்து மக்களோட ஷேர் பண்ணேன், சொந்த காசை போட்டு பண்ணேன். அப்படி ஒரு ஃபேன் நான் ராஜேஷ் கண்ணானா. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தில் இவங்களுடைய ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2005 போல் பட்டோடி அவர்கள் வந்து ஒரு மானை வந்து வேட்டையாடினாருன்னு சொல்லி அரெஸ்ட் ஆகிறாரு. நான் உடனே அவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. எனிஹோ, நான் இங்கே சொல்ல வந்தது என்னென்னா, பட்டோடி அவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி 3 குழந்தைகள் இருந்தாலும், சேஃப் அலி கான் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜா விட்டு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் அவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாராம், ரொம்ப டிசிப்ளினாக வளர்த்தாராம். அண்ட் சேஃப் வந்து கொஞ்சம் சரியாக படிப்பு ஏறவே இல்லை, ஆனால் நிறைய படிப்பாராம், புக்ஸ் எல்லாம் கதை புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஆனால் சரியாக படிக்கலையா. அப்போ அவர் வந்து நான் நடிகராகணும் அப்படின்னு சொல்லி அவர் பாம்பேக்கு வந்து, உண்மையிலே பாம்பேயில் தன்னந்தனியாக ஒரு ஹோட்டலில் இருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி
30 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்துக்கு 30 கோடி வாங்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அங்கே மாறியிருக்காரு. நீங்கள் பிகினிங்கில் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முத முதல்ல ஆக்ட் பண்ண படங்கள்லாம் ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான ஃபேஸு. ஒரு ஹீரோஸ் அந்த டைமில் இருந்து அவர் வந்து அமீர் கான் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு, ஷாருக் கான் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு அவருடைய மூக்கு நீட்டமும் அவருடைய அந்த உடல் பாகமும் வந்து ஒரு ஹீரோக்கு ஏற்ற ஃபேஸாக இருக்கல. ஆனால் தன்னை தானே அழகாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு பரவாயில்ல எதில் வந்தாலும் நான் ஜொலிப்பேன்னு சொல்லி ரொம்ப அழகாக நடித்து தனக்குன்னு ஒரு தனி இடத்த கொண்டு வந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடிக்கக்கூடிய அளவுக்கு பல படங்கள் வருது. நடித்த பல படங்கள் வந்து ரொம்ப நல்ல வெற்றிகரமாக பேசப்பட்டிருக்கு. அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் மேன், பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்திக்கிட்டு வராரு அப்படிங்கிறதுல பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்ப அக்குமன் ஜாஸ்தி அவருக்கு. அவர் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் சம்பாரித்த எல்லா பணத்தையும் ஐ வோன்ட் புட் எவ்ரி திங் இன் ஒன் பாஸ்கெட், நான் வந்து என் வாழ்க்கையும் நல்லா என்ஜாய் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஸோ ஐ ரியலி என்ஜாய் மை லைஃப். நான் நிறைய ஹாலிடேஸ் போவேன், அதே சமயம் நல்ல பணத்தை வந்து நான் சேவ் பண்ணுவேன். எனக்கு என் 4 குழந்தைங்களுமே ஈக்குவல் தான். இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வந்து ரெண்டுத்தில் எதை பிடிக்கும்னு மட்டும் எனக்கு கேட்காதீங்க அப்படி சொல்லவே முடியாது, எனக்கு 4 பேருமே எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இன்னொன்று சொன்னார், இந்த மாதிரி ஒரு 20 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த வயசு யாரும் 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 2 குழந்தை பிறந்த உடனே டிவோர்ஸ் ஆகிடுது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை. நான் கரீனாவை வந்து கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துடுச்சு, ஏன்னா கரீனாவுக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ ஹேண்டில். இன்றைக்கி வந்து என்னுடைய வளர்ந்த 2 குழந்தைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிற 2 குழந்தைகள் ரெண்டு பேருடையும் நான் வந்து இந்த 4 பேர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பொண்ணோடையும் பையனோடையும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நாங்களாம் ஒன்றா பப்புக்கு போகிறோம், டான்ஸ் ஆடுறோம். சம்டைம்ஸ் நான் டான்ஸ் ஆடுற பொண்ணோட அவன் டான்ஸ் ஆடுவான், சொல்லே என்னடா லைன் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவனை நான் கிண்டல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ நான் நல்லா மெச்சூர் ஆகிட்டேன், எனக்கு இப்போ வாழ்க்கைனா என்னன்னு புரியுது. நான் நிறைய பேருடைய மனசை வந்து நான் வந்து காயப்படுத்தியிருக்கேன், பட் இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் உணர்கிறேன். எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ராஜாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சாங்களோ அப்போவே பட்டோடி அவர்கள்ட்ட இருந்து நிறைய சொத்துக்களை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. அப்படி அவங்க போனால் போகுதுன்னு சொல்லி ரெண்டாவது இவங்களும் சண்டை போட்டு வாங்கிக்கிட்ட ஒரு சில பில்டிங்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதில் மிகப்பெரிய பேலஸான ஒரு பேலஸை பட்டோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு லீஸ் மாதிரி கொடுக்குறாரு. சேஃப் அலி கான் பிற்காலத்தில் பெரிய நடிகராகி அந்த இடம் தனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹோட்டல்காரருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் வந்து கேஸ் போட்டால் பல வருடங்கள் ஆகும், தாய்ஸே அதில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக சமயோஜிதமாக கேஸ் எல்லாம் போடாமல் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நல்ல தீர விசாரித்து அவங்க, நாங்கள் இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இந்த ஹோட்டலை வந்து இவ்வளோ பிரபலப்படுத்திட்டோம், ஸோ இதுக்காக நாங்கள் இவ்வளோ நாங்கள் வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றணும், அதை பண்ணால் இதை பண்ணால் ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டுக்காகவே பாடுபட்டு உழைச்சி எனக்கு எப்படியாவது எங்கள் அப்பா வாழ்ந்த அந்த வீடு போபாலில் அதை மட்டும் நான் எப்படியாவது வாங்கிட்டோன்றதை அதை கஷ்டப்பட்டு எப்படியோ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டை பாருங்கள். ஃபார் சம் ரீசன் அவர் அமிர்தா சிங்கை கல்யாணம் பண்ணும்போது சேஃப் அலி கானுடைய அம்மாவுக்கும் அமிர்தாவுக்கும் அவ்வளோவா வந்து ஒத்து போகவே இல்லை, டிட்டாச்சாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கரீனா கபூரோட அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அண்டு நல்லா ஒத்து போகுது அவங்களோட. மேபி அவங்களுக்கு இப்போ வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் அவங்களும் அதை உணர்ந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. அண்டு சாரா அலி கான், அதாவது அமிர்தா சிங்கோடைய மகள் சாரா அலி கான், இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. பாம்பேயில் நிறைய படம் இருக்குது. இன்ஃபேக்ட் சாரா அலி கானும் ஜான்வி ஸ்ரீதேவியோடைய மகளான ஜான்விக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் இருக்காங்க. ஒரு டைமில் எப்படி நயனும் த்ரிஷாவும் இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தில் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலான போட்டியில் இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. ஸோ சாரா அலி கானுக்கும் அவங்க பாட்டிக்கும் வந்து படிமா படிமான்னு அவங்களை கூப்பிடுறாங்க. ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் சேஃப் அலி கான் பையன் வந்து இன்றைக்கி பாம்பேலேயே ஒரு ஹாட் கேக் மாதிரி, ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பையன் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கான். அவன் என்ன படத்தில் வரப்போகிறான்னா இல்லையான்னு தெரியல, பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பையன் வந்து சிஇஓ தான் வரணும்,
அவன் வந்து ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். சேஃப் அலி கான் மேலே நிறைய கேஸ் இருக்குது. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவர் ஒருத்தட்ட கோபமாக பேசி ஒரு ஃபாரினரை வந்து அவர் அடிச்சிட்டாரா இல்லை அப்யூஸ் பண்ணிட்டாரா திட்டினாரா என்னன்னு தெரியல, அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பல சமயங்களில் வந்து அவர் கோபத்தில் தன்னுடைய கோபத்தை வந்து வெளிக்காமிச்சினார். சொல்கிறார், ஒரு நடிகனாக இருக்கும்போது எங்கேயுமே கம்ஃபர்டபுளாக போக முடியல அப்படிங்கிறாரு. எஸ் யூ ஹவ் டு பே த ப்ரைஸ். இன்றைக்கி நீங்கள் 30 கோடி அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறியிருக்கீங்கன்னா அந்த மக்கள் வந்து உங்கள் படத்தை போய் பார்க்குறதுனால தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகன் வெளியே வந்தால் ஓடி போய் பார்க்க தான் செய்வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. அந்த 30 கோடி வாங்குகிற நீங்கள் பொறுமையாக நின்று சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்க தான் வேணும். ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவங்க அப்பாவும் ஒரு காலகட்டத்தில் ஒரு மானை வந்து வேட்டையாடினாருன்னு சொல்லி அரெஸ்ட் ஆகிறாரு. அதே மாதிரி சல்மான் கூட சேர்ந்துக்கிட்டு சேஃப் அலி கான் அவர்களும் ஒரு மான் வேட்டையாடலில் அவரும் வந்து அரெஸ்ட் ஆகலை. அரெஸ்ட் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல, நான் அங்கே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. சிங்காரி அப்படிங்கிறது அந்த மான் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியாக. ஸோ தெரியல, ஒரு வேட்டையாடுற ஆசை இவங்களுக்கெல்லாம் ஏன் வருது? நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டால் கூட நமக்கு அப்படியே பதறுது. பட் வேட்டையாடுறதுல இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்னும் அந்த வேட்டைக்கு போகிறது வேட்டையிலாடுறதுன்னு பல பேர் இன்னும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பணக்கார குடும்பத்துலலாம் அது குறைஞ்சிடுச்சு. காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த காட்டு யானை அதோடைய அந்த தந்தம் இல்லை யானை முடி இல்லை புலிநகம் இந்த மாதிரிலாம் வேணுங்கிறதுக்காக நிறைய மிருகங்களை இன்னும் வந்து வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் மிருகங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. எனிஹோ, நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு போபாலில் நான் போன போது ஒரு அருமையான பேலஸ் எல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தங்க. நம்ம வந்து ஏன்னா எனக்கு நான் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நிறைய கதை படிப்பேன். ராஜராஜ சோழன், கிருமிகண்ட சோழன், அப்புறம் வந்து பழுவேட்டையர், பொன்னியின் செல்வன், அப்புறம் இவரை நம்ம சாண்டில்யன் எழுதின எல்லா நாவலுமே படிச்சிருக்கேன். அதாவது கடல் புறாவில் இருந்து யவனராணியிலேருந்து எல்லாமே படிச்சிருக்கேன். அப்படி ஒரு பைத்தியம் எனக்கு வந்து இந்த ராஜாராணி கதை படிக்கிறதுல. ஆனால் நம்ம ஊரில் பாருங்களேன், ஒரு மாளிகை கூட இல்லை. தஞ்சாவூரில் மட்டும் ஒரு சின்ன மாளிகை இருக்குது, அவ்வளவுதான். வேறு எங்கேயுமே இல்லை. ஈவன் மதுரை மீனாட்சிகிட்ட கூட ஒரு மண்டபம் தான் இருக்கே தவிர கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த சோழன் கட்டின கோயில் இருக்குது, பாண்டியன் கட்டின கோயில் இருக்குது, ஆனால் அவங்களுடைய பேலஸ் எதுவுமே இல்லை. அதுதான் எப்படி அதெல்லாம் எங்கே போச்சு, யார் அதை எப்படி சின்ன பண்ண மாக்கிட்டாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? எனிஹோ, மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு எபிசோடு சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், சீ யூ சூன். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.